மாணவர்களை நாம் படித்து கொண்டிருப்பது தரம் ஒன்பது இரண்டாம் மொழி சிங்கள பாட புத்தகத்திலே ஐந்தாவது பாடம் வெடிகிட்டி அண்ட் சலக்கமும் அந்த பாடத்தில் இருக்கிறோம் அந்த பாடத்திட்ட தலைப்ப நீங்கள் எல்லாரும் உங்களுடைய அப்பியாசத்தில் எழுதி கொள்ள அதற்கு பிறகு இந்த பாடத்துல உள்ள அறிமுகம் என்ற பக்கம் ஒன்று இருக்கின்றது அந்த சொல் அறிமுக பக்கத்தை நீங்கள் அடிக்கடி வாசித்து அந்த உச்சரிப்புகளை ுவ ச்சාණය හදාගන්න டோனே பல ட்டு லசணம் දෙவනිட்டுவே ලියග பின்த்துர விஸ்தரකිරීම කිය பின் தூர விස්தர කිරීම சாமான්‍ය வாழகி சாமான பல දවා දෙவනි பேரைනි ප්‍රශ්න පත්த்திரை දෙවැනි ප්‍රශ්න විදිහට என்னන්නේ පින්තුර විස්තරකිරින් පළිනි ප பிர්‍රශ්ණ ராஜච අනි්‍යර ප්‍රශ්නය වගේම දෙன ப்ரானு பிந்தூர் வயசு இருக்கிற மேகா தானிவாரிய ப்ராஸ்னு இதெல்லாம் கட்டாயமா வரும் படம் இது ஒரு காட்சி கட்டாயம் வரும் அதை பெரிக்கிறது எப்படி இந்த ஐந்தாம் படத்தில் உள்ள இந்த படத்தை நம்ம எப்படி பெரிக்கிறது ரைட் இப்போ எழுதுறது டைம் போக முடியதால நான் உங்களுக்கு இந்த ஆன்சர் ஷீட்ல நான் உள்ளதை காட்டுறேன் டிஸ்கஸ் பண்றேன்னு பார்ப்போம் ரைட் ரைட் மைட் இப்போ இதெல்லாம் வராது உங்களுக்கு பிளாக் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜஸ்ல தான் வரும் பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜஸ்ல தான் வரும் அதான் மாத்தி விட்டுறேன்னு விஷயம் முடிஞ்சது என்ன பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் தான் வரும் தான் வரும் ஓகேயா எக்ஸேமுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் வரும் வந்த எப்படி எழுதுறது ஏன்னா கலர்ஸ்ல எடுக்க சல்லி இல்லை கலர்ஸ் கலர் பிரிண்ட் அவுட்டு நிறைய சல்லி போகும் இல்லைங்க எப்படிப்பட்ட நான் அடுங்கிறது உங்களுக்கு தெரியும் சரி கலர்ல அடிச்சா நல்லா தான் இருக்கு நாங்க உங்களுக்கு காட்டக்குள்ள கலர்ஸ்ல காட்டுறது எங்களுக்கு இந்த பிடிஎஃப் மாத்துறது அதுக்கெல்லாம் அந்த கம்ப்யூட்டர்ல ஒரு கோஸ்ட் ஒன்று போகும் அது வைஃபை சார்ஜஸ் தான் போகும் ஓகேயா சரி இப்ப இந்த படத்தை நீங்க பார்த்த உடனே நான் சொல்லியிருக்கிறேன் பட விபரிப்புள்ள நான்கு விஷயங்கள் நீங்க கவனிங்க ஸ்கூல்ல சொல்லி தருவாங்களோ இல்லையோ தெரியலை நாங்கள் டீச்சர்ஸ் மாதிரி சொல்லி கொடுத்துருக்குறோம் பிள்ளைகளுக்கு கட்டாயம் சொல்லி கொடுங்க அப்படின்னு ஆனால் நிறைய டீச்சர்ஸ் மறந்துடுவாங்க அப்ப முதலாவது இந்த படம் என்ன படம்ன்றத சொல்லணும் நிந்த நிக என்னண்டா முதலாவது இந்த படம் பட விரிப்பு நிகல் காலத்துல அதால் வார்த்தமான கால வாக்கிய விது முன காலது வර්த்தமான கால வாக்கிய வியுது எ பலமெனி கொண்டந்தேசி දෙவனிகொண்டந்தேசி வாக்கிய த்துல அவம வச்சன හතறක්வா තිியயுத்து ஒரு வாக்கியத்துல குறைந்தது நான்கு சொற்களேனும் காணப்படல் வேண்டும் போலவல் பேப்பர் எல்லாம் அப்படி தருவாங்க குறைந்தது நாலு ஒரு வாக்கியத்துல நான்கு சொற்களுக்கு கூடுதலா இருக்கலாம் அது உங்களோட திறமைய பொறுத்தமையும் சரியா அப்ப மூணாவது நிகந்த என்ன எழுத்து பிழைகள் அற்ற அக்ஸரவரதும் எழுத்து பிழைகள் இருந்தா ரவுண்ட் பண்ணி புள்ளி குறைப்பார்கள் நாலாவது என்ன வியாக்கரண ரீதி நீதி வாக்கிய சட்ட திட்டங்களை பின்பற்றி எழுதணும் இலக்கண முறைப்படி மம வாத்துர போன ஆண்டா நான் தண்ணீர் குடிக்கிறேன் சரி அதுக்கு ஒரு புள்ளிதான் கிடைக்கும் அப்ப மமண்டு வாக்கியம் ஆரம்பிக்கக்குள்ள நிகழ்காலத்துல விபரிக்கணும் அப்ப மீள முடியணும் மம வாத்துர பூமி மம பாக்கமி மம பாடம் கிரமி மமண்டு வரக்குள்ள மீள முடிஞ்சா மட்டுமே அங்க உங்களுக்கு ரெண்டு புள்ளி கிடைக்கும் ஒரு வாக்கியம் சரியா இருந்தா ரெண்டு புள்ளிகள் வழங்கப்படும் அப்ப ஐந்து வாக்கியங்கள் தேவரப்பகா இரண்டு தர ஐந்து தகாயப்பகா தகாய் அப்ப ஐ பத்து புள்ளிகள் இப்படிதான் வழங்கப்படுறது புள்ளி திட்டங்களையும் நீங்க கொள்ளணும் ஓகே விஷயத்துக்கு வருவோம் இப்ப இந்த படத்தை நம்ம பிரிக்க போறோம் பார்த்த பார்வையில் இது என்ன படம்ன்றத எழுதணும் இது ஒரு கடற்கரை காட்சியா அல்லது இது ஒரு சுற்றுலா செல்லும் காட்சியா அல்லது இது ஒரு பாடசாலை சூழலா அல்லது இது ஒரு வீதி விபத்தா அப்படின்றத சொல்லணும் அல்லது ஒரு வீதியோரமாக நகர்ப்புறத்துல ஒரு வீதியோரமாக ஒரு பாதசாரி கடவையை காட்டுகின்ற ஒரு அமைப்பா அப்படின்றத சொல்லணும் அதுக்கு பிறகு இந்த வாக்கியங்கள் எழுதக்கொள்ள இரண்டாம் மூன்றாம் வாக்கியங்கள்ல உயிர் உள்ளவர்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நான்காவது ஐந்தாவது வாக்கியங்கள் அந்த சுற்றுசூற பூல சூழல்களை பற்றி சுற்றுச்சூழ புற சூழல்களை பற்றி சொல்லலாம் ஐந்தாவது விடயமா இந்த படம் சம்பந்தமாக உங்கட கருத்தை சொல்லலாம் ஓகேயா அப்ப அந்த விஷயத்தை விளங்கி கொள்ளணும் அந்த ஞானத்துலதான் எழுதணும் புள்ளி மார்க்ஸ் அப்படித்தான் எக்ஸாம்ல எல்லாம் வழங்குவாங்க அப்ப முதலாவது நான் சொல்லியிருக்கிறேன் இது எந்த இடம் மேயா இது இந்த மேயா மெஹி ஓஹு மெய் மெஹி இது இங்கு இந்த படத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் அந்த ஆரம்ப பிரவேச வாச்சனு சொல்லுவாங்க அந்த படத்துக்கும் உங்கள் வாக்கியத்துக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்துகின்ற பதங்கள் அதுதான் மேயா இது எது இந்த படம் இதுன்றது இங்கன்னா டிஃபைன் பண்றது இப்ப பண்றது இந்த படம் மேயா பதிக்க வேதிக்காவக்கு பதிக்க வேதிக்காவண்ட என்ன ஆம பதிக்க வேதிக்காவ பேமெண்ட் பேமெண்ட் இந்த இருக்கு பேமெண்ட் என்று சொல்லுவாங்க டவுன்ல இருக்கும் கிராமப்புறங்கள்ல இருக்காது டவுன் சைட்ல இருக்கும் இந்த இருக்கு எங்க வைட்டால் எழுதிட்டேன்னா தான் சொல்றது கல்லு பதிச்சிருப்பாங்க பாருங்க கல்லெல்லாம் பதிச்சிருக்காங்க இந்த பேமெண்ட்டுக்கு தான் பதிக்க வேதி கவண்டா பாதசாரிகள் நடந்து செல்லும் இடம் பாதசாரிகளின் நடைபாதை இடம் இதுல வந்து கார் பஸ் மோட்டார் பைக் பைஸ்கிள் எல்லாம் போகக்கூடாது ஆனால் சில தெரியாங்க பைஸ்கிள் எல்லாம் ஓட்டுவாங்க சரி அப்ப நம்ம தான் போகணும் சரி அப்ப இது ஒரு பாதசாரிகள் நடந்து செல்லுகின்ற ஒரு இடம் தர்ஷனேக்கி பாதுசாரி நடைபாதை காட்சியாகும் ஆகும் அதுதான் எழுதி இருக்கிற முதல பாருங்க மேயா பதிக்க வேதிக்காவாக தர்ஷனேக்கி எல்லாம் இத்தனை சொற்கள் இருக்கு நான் உங்களை கஷ்டப்படுத்த இல்லை நாலு சொற்கள் ஒன்று தெக்காய் துணாய் ஹத்தராய் எழுதலாம் தானே ஏழாம் தவணை பரீட்சைக்கு இந்த படம் அனைவம் வரலாம் ஆஹ் அகமட் உங்களுக்கு என்ன படம் வந்திருந்துச்சு எனக்கு வந்து சார் அந்த செகண்ட் யூனிட்ல வீட்டு தோட்டம் மூணு பேர் வீட்டு தோட்டம் செய்யறாங்க அந்த அப்படின்னா உங்களுக்கு அநேகமா கட்டாயமா மாயம் இல்லை மந்திரம் இல்லை உங்களுக்கு வந்திருக்கிற படம் இதா தான் இருக்கு சரியா ரைட் குருநாகல் வடமில் மாகாணத்துக்கு இதுதான் கொடுத்திருந்தாங்க ஆனா அவங்களுக்கு நாங்க அதை அப்படியே தந்திருந்தோம் தந்தோமா இல்லையா தந்திருந்தோம் பாருங்க பே துறை சிறகு ஐந்து வாக்கியங்கள் இருக்கு எல்லா படத்தையும் பெருக்கிறது அப்ப அதுல ஏதாவது ஒன்று இரண்டாம் தவணைக்கு இந்த படம் அனைகமா வரலாம் பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜஸ்ல வரும் நான் கலர்ல போட்டு இருக்கிறேன் இந்த நானும் பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்கி இருக்கிறேன் ஓகே அப்ப முதலாவது நம்ம சொல்லிட்டோம் இது பேமண்ட் காட்சி இரண்டாவது மெய் பாசல் சிசுவியான் தேதனை சிட்டித்தே இங்கு பாடசாலை சிசுவியான் அந்த வேடிகிட்டியான் மாதிரி சிசுவியான்டா ஒருத்தர் மாணவி சிசுவியான்ன்றது மாணவிகள் இரண்டு மாணவிகள் இருக்கிறார்கள் பாருங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒவ்வொரு அசரண ஆட்சிக்கு கூட்ட உதவுக்கிறாய் இவர்கள் இயலாத அந்த பாட்டிக்கு உதவுகிறார்கள் மூன்றாவது வாக்கியம் அசரண அப்படின்னா இயலாத இயலாத மனிதர்கள் அசரண ஜனதாவது இயலாத மக்கள் அசரண அகமட் இயலாத அகமட் கேட்பார் அற்ற ஹுமைட் எப்படி சொல்லலாம் அசரண ஹுமைட் அப்ப இங்க பாருங்க அவர்கள் இந்த அவர்கள்ன்றதெல்லாம் இலக்கணத்துல வாரது என்னது பதில் பெயர் சொற்கள் ப்ரோ நவுன்ஸ்ல வரது தி அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க எழுதிட்டோம் அந்த சாட்டை நான் உங்களுக்கு உண்மை அனுப்பி வைப்பேன் ஓஹோ ஆட்சிக்கு என்ன கூட்டு உதவுகிறேன் நீங்க இப்ப ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு பிறகு எழுதிக்கொள்ளலாம் ஓகேயா நாலாவது மேய நாகரிக பாரிசிறைக்கு நாகரிக என்ன இது ஒரு நாகரிக சூழலாம் இதுல மூணு சொற்கள் வந்திக்கு அதை நாலாக்கிடுவோம் மே லசனு லசனை சேர்த்து விடுங்க பேரடை இருக்காது தான் மே லசன நாகரிக பரிசரைக்கு அப்படின்னா தமிழ் கருத்து என்ன யாராவது சொல்லுங்க பாருங்க மேலசன மேலசன நாகரிக பரிசுரைக்கு இது அழகான நகர்ப்புற சூழலாகும் நகர்ப்புறம் இது கிராமமா பெரிய கட்டடங்கள் எல்லாம் இருக்கு பேமெண்ட் எல்லாம் இருக்கு ஆஹ் கம்பங்கள் எல்லாம் இருக்கு இது நீங்க கட்டாயம் இந்த இரும்பு கம்பங்கள் எல்லாம் இருக்கு இது கட்டாயமாக நகர்ப்புற சூழலாத்தான் இருக்கும் அது நீங்க எழுதலாம் அது கொஞ்சம் வங்காளங்கால ஆகின்றதுக்கு பிரச்சனை இல்லை வாக்கியங்கள் சரியா இருக்கும் ஐந்தாவது வாக்கியங்கள் இந்த படம் சம்பந்தமா உங்களுக்கு கருத்து என்ன மெஹி எக் இங்க ஒரு மாணவி வாத்துர போத்தலையே பிட்டத்தட்ட காணி தண்ணீர் போத்தலே வெளியே எடுக்கிறார் நீங்க சரியா ஒரு கவனிச்சா அதை பார்க்கலாம் என்ன பௌத்தல் எடுக்கிறாங்க ஆஹ்ருபோத்தில மாத்துருபத்திலையா எளியட்ட காணி அல்லது பிட்டத்தட்ட காணி தண்ணீர் பௌத்துல வெளியெடுக்கிறாங்க மயங்கி விழுந்த ஆட்சிக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு அதுதான் நல்ல பழக்கங்கள் முதியோரை பராமரிப்போன்ற அதுதான் அப்ப அந்த விஷயத்த நீங்க தெரிவிக்கணும் முக்கியமான வாக்கியம் அது சப்போஸ் அப்படி மறந்து போனா என்ன செய்யணும் மேய்த்தல் ஆசனப்பின் துறை அக்கா சரி எழுதுங்க இது அழகான காட்சி அப்படின்னு சொல்லலாமா இது அழகான காட்சி அங்க ஆட்சி வந்து ஆட்சி செத்து போச்சு நல்ல காட்சியா என்ன எந்த இடம் மதவாட்சியா ஆட்சி மதவாட்சி கோச்சில போச்சுல ஆட்சி செத்து போச்சுன்னு என்ன அப்ப பாருங்க இந்த காட்சி வந்து ஒரு சோகமான காட்சி தான் மயங்குலுக்குற அப்ப நீங்க எப்படி எழுதணும் மேயிட்டா ஷோக ஜானக்கு அல்லது துக்பர் இது ஒரு துக்கமான ஒரு காட்சியா எழுதலாம் சரி எடுத்தீங்களா சரி பாடத்துக்கு போவோம் பாடத்தை படிச்சுட்டு மிச்ச அதுக்கு பிறகு உள்ள ஒத்த கருத்து எதிர்கருத்து ஏக்கவச்சனும் பகுவச்சனும் சாரி இந்த சமான பதிவு இருந்து ஒத்த கருத்து எதிர்கருத்து அதெல்லாம் எடுத்துக்கலாம் பார்க்கலாம் நீங்க கரெக்டாக ஞாபகப்படுத்தணும் எனக்கு மறந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் ஓகேயா சரி டைம் நான் வாசிக்கிறேன் வெடிகிட்டி அண்ட் கஷ்டமான சொற்கள் நான் அந்த உங்களுக்கு மார்க் பண்ணி தந்தா சொன்னா அதை நீங்கள் கரெக்டாக எழுதி கொள்ளணும் ஓகேயா ரெக்கார்டிங்கை நான் போடுவேன் உங்களுக்கு வெடிகிட்டி அண்டஸ் அலக்கமும் முதியோரை பராமரிப்போம் ராதா ராதா அறபல அரை தாப்பலங்கேதா ராதா அந்த ஆச்சி கணைக் பாட்டி ஒருவர் வெட்டிலா இன்னவானேத விழுந்திருக்கிறாரல்லவா என்ன என்ன அப்படியே உதவுகிறமும் வாங்க வாங்க நாம உதவி செய்வோம் நாம் உதவி செய்வோம் அப்படின்னு போய் ஆட்சி கிட்ட போய் அந்த பாட்டிட்டு போய் பேசுறாங்க ஆச்சிந்து பாட்டி ஏன் நிலத்தில் இருந்து கொண்டு ஏன் இப்படி பூமியில நிலத்தில இருந்து கொண்டு இருக்கிறீங்க மட்ட கிழக்கில்லா கேதுனா ஆட்சி சொல்றாங்க மட்ட கெரக் இல்லா கேதுனா எனக்கு தலை சுற்று ஏற்பட்டது கெரக் இல்லா அந்த சொல் அறிமுகத்தில் இல்லாட்டி எழுதி கொள்ளுங்க கெரக் இல்லாக்குன்னு சொல்றது அதாவது தலை சுற்று எனக்கு தலை சுற்று ஏற்பட்டது மேதனே இந்த காத்தா புத்தே நான் இந்த இடத்தில் இருந்தேன் மகளே இருந்து கொண்டேன் மகளே இப்ப நீங்க யோசிக்கலாம் புத்தா என்பது மகன் தான் மகள் அப்ப இங்கின எந்த ஆண் பிள்ளையும் இல்லை மாணவிகள் தான் இருக்கிறாங்க இது புத்தேன்னு போட்டது சரியா பிள்ளையா ஆமா சரி சார் ஏ சாரி புத்தேன்னு எலோசன்ல பண்ணலாங்க சார் அப்படியா குமைத் சரியா இது புத்தைன் போட்டு இருக்கிறாங்க நான் கீழே இருந்திருக்கிறேன் மகனே அப்படின்னு சொல்றது சரியா இல்ல சார் சொன்னேன் ஆஹ் சொன்னது ஸாரிதான் ராமன் சொன்னதும் பிழை இல்லை என்னண்டா எழுத்து வழக்குல எழுத முடியாது பேசக்குள்ள சொல்லலாம் இந்த புத்தேண்டு சிங்களத்துல நல்ல கவனிங்க புத்தேண்டு சொல்றது மகனா இருந்தாலும் கூட இரக்கமா பாசத்துல பொம்பளை பிள்ளைகளுக்கும் புத்தேண்டு தான் சொல்றது ஆம்பளை பிள்ளைகளுக்கும் துவேண்டு தான் சொல்றது அவங்கடாது பேச்சு வழக்கு அதை விட சொல்றேன்டா கல்யாணம் முடிச்ச ஒருத்தருக்கும் தான் சொல்லுவாங்க அண்ணாண்டு கல்யாணம் முடிச்ச மாப்பிள்ளைக்கும் அண்ணாண்டு தான் சொல்லுவாங்க தனது சொந்த அண்ணாவுக்கும் தான் சொல்லுவாங்க இது பேச்சு வழக்கு சொல்லலாம் அது இரக்கமா பாசத்துல சொல்றது புரிஞ்சுதா சார் அதெல்லாம் வினை கொள்ளணும் சரி அப்ப அந்த ஆட்சி சொல்றாங்க அந்த பிள்ளைகளே நான் வந்து கொஞ்சம் எனக்கு தலை சுற்று ஏற்பட்டது அதனால நான் இன்னும் இருந்து கொண்டேன் அமர்ந்து கொண்டேன் கமலி ஆச்சிட்ட வத்துருட்டி காத்த என்ன இந்த கீழே இருக்கிற இந்த மாணவி சொல்றா அவளோட ஃப்ரெண்ட் கமலி நின்று கொண்டு இருக்கிறாள் அவளை பார்த்து சொல்றா கமலி ஆச்சிட்ட வத்துருட்டி காக்குதே என்ன ஆச்சிட்ட வத்துருட்டி காக்குதே என்ன பாட்டிக்கு தண்ணீர் கொஞ்சம் கொடுங்கள் ஆ மென்ன ஆச்சி வாத்து ரொட்டி கபம் ஆச்சு இருந்தாங்க பாட்டி தண்ணீர் தண்ணீர் கொஞ்சம் குடிங்க அப்படின்ட்டு அந்த கமலி தண்ணீரை கொடுக்குறாங்க இந்த காட்சி இதுல கமலி அப்படின்னு எல்லாம் போட்டதுக்கு காட்சி விவரப்புல ஒரு நாளும் கமலி குமலி உமலி துமலி அதெல்லாம் அமளி துமலி எல்லாம் போட்டுறாதிங்க பேர் எழுத கூடாது ஏண்டா பா படத்தை பார்த்த உடனே யாரையாவது பேர் இருக்கா இது கமலி எது சமரின்னு ஆகவே பொதுவாழுதணும் காட்சி அது முக்கியம் உறவு முறைகள் பெயர்கள் பயன்படுத்தக்கூடாது அது முக்கியமான விஷயம் அது பெயர் தானே இல்லாட்டையும் கொள்ளணும் சும்மா மாணவிகள்னு சொல்லலாம் கிளவிட பேர் நமக்கு தேவையில்லையே ஆட்சியிட ஆட்சின்னு சொல்லலாம் பாட்டின்னு சொல்லலாம் பிரச்சனை முடிஞ்சு ஆட்சி கேம காலது ஆட்சி கேம காலது ஆட்சி பாட்டி அஹ் உணவு சாப்பிட்டீங்களா இன்னும் இல்லை மகளே நீங்க காலையில பசி இருக்கொகை பாட்டு எங்க இருக்கிறீங்க வெடிஹிட்டி நிவாசி இத முதியோர் இல்லத்திலையா அப்ப எழுதி கொள்ளுங்க வெடிகிட்டு நிவாசய அப்படின்னு சொல்றது முதியோர் இல்லம் நீங்க முதியோர் இல்லத்துல இருக்கிறீங்க ஆச்சி அப்படின்னு கேக்குறாங்க நே நேபுத்தே இல்லை மகளே துவலாகி கேதர மகளட வீட்டுலதான் மகள்மார்ட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க மம்ம வெடிகிடி நிவாசிட்டு யான் நினை நான் முதியோர் இல்லத்துக்கெல்லாம் போறது இல்ல மகி தருவோ மாட்ட வந்துட்டு சலக்கணமா எனது பிள்ளைகள் எனது பிள்ளைகள் என்னை நன்கு பராமரிக்கிறார்கள் சலக்கணவா கொஹ் ஆட்சி கியே அப்ப அவங்க மகள்னா அவங்க எங்க போன அவங்க ஆச்சி கியே எங்க ஆச்சு நீங்க போனீங்க எங்க போயிட்டு வந்து இப்படி தலை சுத்த எல்லாம் புடிச்சி விழுந்திருக்கிறீங்கன்னு கேக்குறாங்க எங்க நீங்க போனீங்க கொஹெது ஆட்சி கியே எங்க போனீங்க ஆச்சி சொல்றாங்க மம வெதமகாத்தே ஆம்பேன்னு கியா நான் வந்து அந்த சுதேச வைத்தியரை சந்திக்க சென்றேன் வெதமகத்தேன்றது நம்ம இங்கிலீஷ் மருந்து ஹாஸ்பிட்டல் உள்ளவங்களுக்கு வைத்திய வரையாண்டு சொல்லுவோம் டாக்டர் ஆரம்ப எல்லாம் விவசாய யுகம் அதுக்கு பிறகு அந்த யுகத்துல எல்லாம் மருத்துவம் மருத்துவ சிகிச்சையை வழங்கினது வந்து வெதமஹாத்தேண்ட ஒருத்தர் வெத மகத்தே ஆண்டா சுதேச வைத்தியர் என்று எழுதி கொள்ளலாம் வைத்தியவரையாண்ட வைத்தியர் வெதமகத்தேண்ட சுதேச வைத்தியர் அவரு சந்திக்க போனேன் ஆ தனியமத ஆவே பாட்டி நீங்க தனிியவா வந்தீங்க நே புத்தே இல்லை மகலை த்தே மகளோடதான் வந்தேன் ஆட்ச்சிங்கள மகளோட தான் வந்தங்களாப்ப மக எங்க போனாங்கள் பாப்பம் பா பாத்தேன பெகத்பாடு கேட்ட கயா மகள் வந்து இந்த ரோட்டுக்கு இந்த பாதைக்கு அங்கால பக்கமுள்ள அந்த பக்கம் உள்ள மருந்து கடைக்கு சென்றால் மருந்து கடைக்கு போனாள் அப்ப ஆட்சி விட்டுட்டு அவங்க மருந்து கடைக்கு போயிருக்கு மகள் மருந்து எடுக்க வாய்க்கும் ஆட்சிக்கு ஏன் பாட்டி நீங்க ஏன் போக இல்ல ஏன் போகவில்லை தூவ மாட்டேயா எனக்கா மெத்தனை இன்னைக்கு வா மகள் எனக்கு இந்த இடத்திலே இருக்கும்படி சொன்னால் இந்த இடத்திலே இருந்து கொள்ளுங்க அம்மா நான் போயிட்டு வரேன்னு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பாவமே ஆச்சு கஷ்டமே நடக்கிறதுக்கு நம்மளும் டவுன்ல அப்படி தானே கொஞ்சம் இருங்க நான் அந்த கடைக்கு போயிட்டு வரேன் இந்த கடைக்கு போயிட்டு வரேன் மேல் மாடிக்கு போயிட்டு வரேன் கீழ் மாடிக்கு போயிட்டு வரேன் வயது வயது இப்போ உங்களோட சொந்தக்காரர் இருந்தாலும் நீங்க அப்படித்தானே செய்வீங்க அவங்களெல்லாம் மேலேயே திறக்குவீங்களா பாவம்ன்றதுக்காக அப்படி செய்யறது அந்த நேரத்தில் இது நடந்து போயிட்டுது சாரி அது இந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கு தெரியாது துவையா துவை மாட்டேயா எனக்கா மெத்தனை இன்னைக்கு மகள் வரும் வரைக்கும் எனக்கு இங்க இருக்க சொன்னாங்க மட்ட காவா எனக்கு தலை சுற்றுண்டு ஏற்பட்டு அப்பி உதவுக்கிறேன் நாங்க உதவி செய்யறோம் ஆச்சி நெகிட்ட பாட்டி எலமுங்க அப்பி ஹாப்பித்தட்டே ஆமாம் நாம அங்காள பக்கத்துக்கு போவோம் மால் இருக்கிற அந்த பக்கத்துக்கு போவோம் ராதா ஓயா பேக் கான்னு ராதா நீங்க இந்த பேக் பைய எடுத்து கொள்ளுங்க ஆச்சி ஆட்சி இருக்கிற மாம ஆச்சி என நான் வந்து இந்த பாட்டிய கூட்டி கொண்டு வருகின்றேன் என்ன பாறை மாறுவாங்க மாறுவோம் கடை அதோ அந்த மருந்து கடை இருக்கின்றது அதோ அந்த மருந்து கடை இருக்கின்றது ஆ அரை மகிதுவ ஆ அந்த இருக்கிறாங்க என்ன மகள் அப்படின்னு ஆச்சி சொல்றாங்க ஆனே அம்மாட்ட முக்கத்து உனே ஐயோ அம்மாக்கு என்ன நடந்தது அப்படின்னு மகள் கேட்கிறாங்க நெந்தே ஆச்சி அத்தன வெட்டிலாகிட்டியா நெந்தே நெந்தேனா மாமி ஆன்டி பாட்டி அந்த இடத்துல விழுந்திருந்தாங்க இதிங் அப்பி இக்கிறகுனா ஆவா அதனால நாங்க கூட்டிக் கொண்டு வந்தோம் அப்படின்னு அந்த மாணவிகள் சொல்றாங்க பகுமை ஸ்தூத்தி ஓயாலாட்டு உங்களுக்கு மிக்க நன்றி ஆ மென் ஆச்சிக்கு பேக் ஆ இதோ பாட்டி உங்களுடைய பேக் எடுங்க பேக் கொடுக்குறாங்க பூத்தால யானவா அது மகள் மகள்மார்களே பிள்ளைகளே போறீங்களா நீங்க அப்படின்னு ஆச்சு கேக்குறாங்க மற அங்க வச்சு என்ன செய்ய பொங்க வைக்கவா போ தனவே நம்ம ஸ்கூலுக்குள்ளது போல ஸ்கூல் விட்டு போறாங்க போல ஓ ஆச்சு அப்ப யானவா ஆம் பாட்டி நாங்க போறோம் பூத்தாளாட்டு தேவி பிஹீட்டாய் மகழ்மார்களுக்கு இறைவன் துணை உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் இறைவன் துணை என்று பாட்டி ஆசிர்வதிக்கிறாரு பிரார்த்திக்கிறான் உமை தேருநாது சரி தேருணா மட்டுமே பல மணி கிரியா காரகமாக மட்டும் கருளைவான்னு ஒனே விளங்கினா எனக்கு இந்த முதலாவது செயற்பாட்டை மட்டும் செஞ்சு அனுப்பணும் அடுத்ததை அடுத்துக்கலாம் பார்க்கலாம் கிரியாகாரகம் கேட்க செயற்பாடு ஒன்றோ பீளித்துரு கியமு லியமு பதில்களை சொல்லுவோம் எழுதுவோம் அப்படின்ட்டு சொல்றாங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தந்திருக்கிறாங்க பீலித்துருன்றது பதில் அல்லது விடை கியமுண்டா சொல்லுவோம் இந்த தமிழை வாசிக்காதீங்க வாசி பழங்க ஏன்னா தமிழை போடுறாங்களோ தெரியாது பிலித்துரு கியமு விடைகளை பதில்களை சொல்லுவோம் கியமுண்டா சொல்லுவோம் லியமுண்டா எழுதுவோம் டெஸ்ட்டுக்கு சொல்லுங்க பிறகு எழுதி எனக்கு அனுப்புங்க ஆச்சி பீமை இந்த க ஆச்சி இந்த காத்து ஏய் அகமத் ஆச்சி பீமய் இந்த காத்து ஏய் கியாண்ட உத்தரு மஹல் டோனி சிங் ஹாலன் கியாண்டா ஆச்சி பீமை இந்த காத்து ஏய் ஹு

மத்தத்தெல்லாம் நீங்க தான் எழுதணும் நான் உயர் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன் கேள்விய ஓகேயா ஏட்ட வாத்துறது கவுது ஏட்ட அவளுக்கு அந்த ஆட்சிக்கு வாத்துறது உண்மை கவுது தண்ணீர் கொடுத்தது யார் மூன்றாவது ஆட்சி கீயே குகேத பாட்டி எங்கே சென்றார் எங்கே போனார் அதெல்லாம் இருக்கு ரைட் ஹத்தர் ஏ ஆவே காசமகது ஆவே ஆச்சி அவர் வந்தது யாருடன் யாருட வந்தாங்க டவுனுக்கு ஆச்சி ஐந்தாவது ஆச்சிட்ட சலகான் கௌருந்து ஆச்சிட்ட உந்தட்ட சலகான் கௌருந்து இந்த பாட்டிக்கு நன்றாக பாட்டியை நன்றாக பராமரிப்பவர்கள் யார் சரி නම් ප්‍රශ්න පහට පෝගොල උත්තරලියලා මට පිළිතුරු ටික සිකුරාදා සවස හයටකලින් ලෙබෙන්ඩ සලස්සන්න සුපරුදු පරිදිමම මගේවාටස් පාංකය මතක් කරන්නම් මගේවාටස් පංකයා බේදුවයි ඇත්ත හතයි තුන්සිය හැත්ත පහයි දායයි දයි තත් මතක් කරන්නම් මගේ වටස පංකය බෙන්දුු අයි හැත්තහතයි තුන් සියය හැත්ත පහයි දහයි දහය. එම වටස පංක ඔස්සේ ඔයාල්ට පුළුවන් වාලගේ නම ගම ශ්‍රීණය සඳහන් කරලා මට පුංචිම පුංචි මෙසජි එකක්දාාන්ඩ අලුතින් වාලා මගේ පාන්තියට එකතු වෙනවානම්. හරි එනම් මේ ක්‍රියාකාරකම ඒ වටස පංකයටම පාලලියල මට ඉතිරිපත් කර ම හරි දරඇති බලන තපටගවන්නම් හරි.

நம்ம சமூக அண்ணா அடுத்த கிழமை சந்திப்போம் சந்திக்க வரை உங்கள் அனைவருக்கும் இனி இராப்பொழுதா இராப்பொழுதாக அமைய என இறைவனை பிரார்த்தித்து விடுகிறேன் நன்றி தேங்க்யூ சார் ஓகே சார் எப்படி அதை நீங்க வெள்ளிக்கிழமை ஆறு மணிக்கு முந்தைய அனுப்புங்க சரி ஓகே ரைட் ஓகே